வணக்கம். திருவிளக்கு வழிபாடு என்பது மங்களமான ஒரு நிகழ்வு. அதற்கு பெயர் திருவிளக்கு என்றுதான் கூற வேண்டும். குத்து விளக்கு என்று கூறுவார், அது தவறானது. குத்து என்று முதலில் வந்தாலே பல தொல்லைகள் இன்னல்கள் ஏற்படும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அதிர்வலைகள் உண்டு. அதனாலே தமிழர்கள், ஆய்வறிந்த தமிழர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் முதலிலே வைத்த பெயர் திரு விளக்கு. திரு என்றாலே மேலோர் வியக்கும் செயல். திரு என்பது இறைவனை சன்னதியை சேர்க்கக்கூடியது. பல பெயர்களும் பல மொழிகளும் வரையறைகள் உள்ளன. விளக்கு என்பது நம்முடைய அழுக்குகளையும் மாசுகளையும் துன்பங்களையும் தொடர்களையும் விளக்க வல்லது விளக்கு. இவற்றை சேர்ந்து விளக்குவதுதான் திரு விளக்கு. அதில் ஊற்றப்படுவது எல் எண்ணெய், எல்லிலிருந்து எடுக்கப்படுவது நல் எண்ணெய். அந்த நல் என்பது இதயத்தை சார்ந்தது. நல்ல நல்ல இதயங்களையும் நல்ல துணைகளையும் நல்ல மேன்மைகளும் விளக்கக்கூடியது நல் எண்ணெய். அதனாலே எல் எண்ணெயில் நல்லெண்ணெய் விற்று ஊற்றி திரி ஏற்றுவது மரபு. அதனால் ஒளி வந்து பிரகாசமாக வரும். அந்த ஒளி காற்றிலே கலந்து, பஞ்சபூதத்திலே கலந்து, நமது சுவாசத்திலே கலந்து, நமது உடலிலே ஊறி ஆன்மாவை வளர்க்கக்கூடிய ஆன்ம சாரமே திருவிளக்கு வழிபாடு. எனவே திருவிளக்கு என்ற சொல்லாடலை பயன்படுத்தி சீரும் சிறப்புமாக வாழ்வோம். திருச்சிற்றம்பலம்.